السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، للذين أحسنوا الحسنى وزيادة ولا يرهق وجوههم قتر ولا ذلة أولئك أصحاب الجنة هم فيها خالدون. قال النبي صلى الله عليه وسلم، تداووا عباد الله فإن الله تعالى لم ينزل داء إلا أنزل له الدواء أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத்தன்னும் கருணையும் சலாமின்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுமடுகளை கடுகளவும் பிசகாத வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள், மற்றும் நம் அனைவர்கள் மீதும், ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா 10வது சூராவுடைய 26வது திருவசனத்தில் சொல்கிறார், லில்லதீன அஹ்சனுல் ஹுஸ்னா வஸியாதா. யார் நற்காரியங்கள் செய்கிறார்களோ, முஹ்சினீன்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு அல் ஹுஸ்னா, அதற்குண்டான பிரதிபலனும் அதற்கு உண்டான நன்மைகளும் அவர்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் அதை விட அதிகமாகவும் அவர்களுக்கு கிடைக்கும். உஜூஹகும் கதரு வலாதில்லா, அவர்களுடைய முகங்கள் எந்தவித இருளையும் எந்த விதமான மோசத்தையும் எதிர்கொள்ளாது, இழிவையும் எதிர்கொள்ளாது. உலாய்க அஸ்ஹாபுல் ஜன்னா, அவர்கள்தான் சொர்க்கவாதிகள். ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் அந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் என்கிறார். யார் குறித்து? லில்லதீன அஹ்சனு, யார் நற்காரியங்கள் செய்கிறார்களோ, நல்ல உபகாரங்கள் செய்கிறார்களோ அவர்கள். நற்காரியங்கள் செய்பவர்களுக்கு அதற்குண்டான நன்மை உண்டு, அதற்குண்டான பிரதிபலன் உண்டு, சொர்க்கம் உண்டு. ஜியாதா, இன்னும் அதிகம் உண்டு என்றால் அது என்ன? இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை தருகிற முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், அல் ஹுஸ்னா, நல்லது செய்பவர்களுக்கு நல்லது கிடைக்கும் என்றால் அந்த நல்லதில் உயர்தரமானது சொர்க்கம். அல்லாஹ் நாம் செய்கிற தர்மத்தினால் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை தருவான், நம்முடைய வியாபாரங்கள் பரக்கத்து செய்வான், நம்முடைய நோய் நொடிகளை அகற்றுவான். இதெல்லாம் நன்மைதான்.
ஆனா இந்த நன்மைகளிலேயே மிக உயர்தரமான நன்மை என்னன்னா சொர்க்கத்தையே தருவது. அது உயர்தரமான நன்மை. இப்ப அல்லாஹ் நன்மை செய்பவர்களுக்கு சொர்க்கத்தை தருவார். சரி, ஜியாதா, அதை விட அதிகமானது என்னது? சொர்க்கத்தை விட அதிகமான நன்மை என்ன கிடைக்கும் போது? சொர்க்கத்தை விட அதிகமானது என்ன இருக்கிறது என்றால், அந்த அதிகம் என்பதற்கு விளக்கம் தருகிறார்கள் அல்லாஹ் தஆலா ஸுப்ஹானஹு வ தஆலா. நாளை மறுமையில் சொர்க்கவாதிகளில் உயர்ந்தோர்களுக்கு, இஹ்சா செய்பவர்களுக்கு, நல்லுபகாரம் செய்பவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய லிகாவை தருவான், அவனை சந்திக்கும் பாக்கியத்தை தருவான். அல்லாஹ்வை நம் கண்களால் பார்க்கிற வாய்ப்பை இந்த நல்லவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தருவான். அதைத்தான் அல்லாஹ் ஜியாதா, அதிகம் என்று குறிப்பிடுகிறார் என்பார்கள். சொர்க்கவாதிகள் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டாங்க. நரகவாதிகள் எப்படி பல படித்தரங்கள் உள்ளவர்கள் இருக்கிறார்களோ, பல மாதிரியானவர்கள் இருக்கிறார்களோ, அதே போல சொர்க்கவாதிகள் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரியான சொர்க்கம்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சொர்க்கம். அவரவர்களுடைய நன்மைகளை வைத்துத்தான் அவரவர்களுடைய சொர்க்கம் தீர்மானிக்கப்படுகிறது. நோன்பாளிகளுக்கு ரையான் என்கிற சொர்க்கம் உண்டு. யாரெல்லாம் பிறருக்கு தெரியாமல் உபகாரங்கள் செய்கிறார்கள் அவர்களுக்கு கண்ணாடி மாளிகை உண்டு. மிக உயர்ந்த சொர்க்கம் என்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கம் உண்டு என்று சொர்க்கத்தில் பல படித்தரங்கள் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு படித்தரங்களிலும் உயர்வான படித்தரத்தை பெறக்கூடியவர்கள் அல்லாஹனுடைய லிகாவை, அல்லாஹனுடைய சந்திப்பை பெறுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அர் ரஹ்மான் சூராவை ஓத அவர்கள் தங்கள் காது குளிர கேட்பார்கள். இந்த நன்மைகள் எல்லாம் சில நல்லவர்களுக்கு கிடைக்கிறது, நன்மை செய்பவர்களுக்கு கிடைக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார். அந்த நல்லவர்கள் யார்? அந்த நன்மையை பெறுவதானால் என்ன செய்யணும் என்றால், ரஹில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஹப்புன் நாசி இலல்லாஹ் அன்ஃபஹும் லின்நாஸ். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவர்கள் யார் என்றால், யார் மனிதர்களுக்கு அதிக பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான். மற்றவர்களுக்கு, பிற மனிதர்களுக்கு இவரால் அதிக பிரயோஜனம் இருக்கிறது என்றால் இவர்தான் அல்லாஹ்விடத்தில் மிக பிரியத்திற்கு சொந்தக்காரர். அல்லாஹ்வுக்கு பிடித்த, மிக பிடித்த அமல்கள் என்ன என்றால், சுரூருன் துதுஹிலுஹு அலா முஸ்லிம் அவ் தக்ஷிஃபு அன்ஹு குருபா. ஒரு முஸ்லிமனுடைய முகத்தில், ஒரு முஸ்லிமனுடைய வாழ்வில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது அல்லது அவனுடைய ஒரு கஷ்டத்தை நீக்குவது, இதுதான் அல்லாஹ்வுக்கு இருக்கிற அமல்களிலேயே மிக பிடித்தமான அமல் என்று தம்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டுவார்கள். அவ்வளவு உயர்தரமான செயல் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது, அடுத்தவர்களுக்கு உண்டான சந்தோஷத்தை கொடுப்பது. ஒரு காலம் இருந்தது, இறைவன் மீது சரியான நம்பிக்கை கொள்ளாமல் அதீத நம்பிக்கை கொண்டு ரொம்ப ஓவரா போயிருக்கு. ரொம்ப ஓவரா போய் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கூட டாக்டர்கிட்ட போறது கிடையாது, அதுக்குண்டான மருத்துவம் பார்ப்பது கிடையாது. என்ன, அல்லாதானே கொடுப்பான், அல்லாதே எடுப்பான். இது வந்து சரியான தத்துவாவா, சரியான நடைமுறையான இல்லைன்னு நாங்க சல்லல்லாஹு அலைஹி பெருமானா சல்லல்லாஹுடைய வருகைக்கு முன்பு பொதுவாக அந்த மக்களிடத்தில் புறையோடி போயிருந்த விஷயம் என்னன்னா, ஏதாவது தனக்கு சிரமம் வந்தா, கஷ்டம் வந்தா, நோய் வந்தா, நொடி வந்தா, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, உடனடியே அவங்க போய் நிக்கிறது யாரு அப்படின்னா மந்திரவாதிட்டு தான். கைய பாரு, என் முகத்தை பாரு, காலை பாரு, எதையாவது பார்த்து எனக்கு ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் வருது, இதெல்லாம் போக்குறதுக்கு என்ன செய்யணும், ஒரு கோழி அறுத்து ஊரு ஃபுல்லா ரத்தத்தை தெரிச்சா ஓடி போயிடுமா, இப்படிதான் இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, என்ன செய்யணுமோ அதை செய்யறது விட்டுட்டு மந்திரவாதிகளையும் ஜோசியர்களையும் தேடி அலைஞ்சாங்க. அவங்க மருத்துவம் என்பது பக்கமே போக மாட்டாங்க. இப்ப கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ததாவு இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே, நீங்கள் நோய்க்கு சிகிச்சை பெற்றுக் கொள்ளுங்கள், சிகிச்சைக்கு எடுங்க. ஃபைன்னல்லாஹ தஆலா லம் யன்ஸில் தாஅன் இல்லா அன்ஸல லஹு தவா.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நோயையும் மருந்தில்லாமல் அனுப்புவதில்லை. எந்த நோயா இருந்தாலும் மருந்து இருக்கு, கண்டுபிடிக்க தெரியலன்னு வேணா சொல்லலாம். இப்போ கூட சுமார் 116 நாடுகள்ல மங்கி பாக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய குரங்கம்மை என்கிற நோய் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி உலக சுகாதார அமைப்பு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. சமீபமா குரங்கம்மை நோய்க்கு மருத்துவமே கண்டுபிடிக்கப்படலை இதுவரைக்கும். இதுக்கு சாதாரணமா நம்ம ஊர்ல அம்மை நோய்க்கு போடக்கூடிய பெரிய சின்னம்மன் வரும், இந்த பெரிய அம்மைக்கு போடக்கூடிய மருத்துவம் தான் குரங்கம்மைக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அம்மை நோயை விட இது ரொம்ப சீரியஸானது. அம்மை நோய் உயிரை கொள்ளாது, குரங்கம்மை உயிரை கொள்ளும். இதெல்லாம் எவ்வளவு பயங்காட்ட முடியுமோ அவ்வளவு பயங்காட்டி கடைசியில என்ன தீர்வு என்ன செய்யணும்னு கேட்டா ஒண்ணும் செய்யலன்னா சுத்தமா இருந்துக்குங்க, சுத்தபத்தமா இருங்க, ஒழுங்கா பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறது. அப்ப இதுக்கு இந்த நோய்க்கு மருந்து கிடையாதா? இருக்கு, கண்டுபிடிக்கல. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாருங்க, இந்த வார்த்தை இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னவர்களை வெறுமனே மருத்துவம் பாருங்கள்னு மட்டும் சொல்லல, மருத்துவத்தை தேடுங்கள்னு சொல்லிச்சு. ஒரு நோய் வந்தா அந்த நோய்க்குண்டான மருத்துவம் என்னன்னு பாருங்க, கண்டுபிடிங்க. மருத்துவ கண்டுபிடிப்பாளர்களை ஏவியது, அவர்களை தூண்டிவிட்டது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தை. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி போய் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல் ஃபி தவாஇன் நதஆத்தாஹு வ விகாயத்துன் நத்தஹிதுஹா ஹல் தம்னஉ ஹாதிஹி மின் கத்ரில்லாஹ். நாங்க கல்லா கதரை நம்புறவங்க, நீங்க தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க, அல்லாஹ் என்ன நினைக்கிறானோ அல்லாஹ் என்ன நாடுறானோ அதுதான் நடக்கும், அதை மீறி எதுவும் நடக்காது அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆமா, இப்ப நாங்க மருத்துவம் எடுத்தா இது கலாக்கதற்கு மாற்றமாகாதா? அல்லாஹ் நாடி இருக்கா எனக்கு ஜரம் வந்திருக்கு, அல்லாஹ் நாடி இருக்கா இந்த நோய் வந்திருக்கு, இந்த நோய்க்குண்டான சிகிச்சை எடுத்தா அது கலாக்கதற்கு மாற்றம் இல்லையா? அல்லாஹ்வுடைய கதிரை ஏத்துக்கணும் தானே, அல்லாஹ் நமக்கு என்ன தலையில எழுதியிருக்கிறானோ அதுதான் நடக்க போகுது, அதை ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும். அப்ப இந்த மருத்துவம் என்பது கலாக்கதற்கு மாற்றமாகாதா என்று ஓப்பனாவே கேட்டாங்க. ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல் ஹிய மின் கதிரில்லா, நோய் வந்தது அல்லாஹ்வுடைய கதிர்னா அதுக்கு மருத்துவத்தை பார்ப்பதும் அல்லாஹ்வுடைய கதிர் தான், அதுவும் அல்லாஹ் நாடினது தான். ஓ போய் மருத்துவத்தை பாரு, நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறை மருத்துவத்துறை. அதுவும் இந்த மருத்துவத்துவர்கள் துறையில செவிலியர்களுடைய நர்சஸ் அவர்களுடைய பங்கு மிக அதிகமானது. எந்த அளவுக்கு ஒரு நோய அந்த நோய்க்குண்டான சரியான சிகிச்சையோடு முறைப்படி அது செய்யப்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் அந்த நோய்க்குண்டான ஷிஃபா அந்த நோய்க்குண்டான முழுமையான நிவாரணத்தை பெற முடிகிறது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு மதீனாவில் ருஃபைதா பின்த் ஸஅத் அல் அஸ்லமியா என்கிற ஒரு பெண்மணி இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு ரசூலுல்லாஹ்விடத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ருஃபைதா. அந்த ருஃபைதா என்கிற பெண்மணி மிகப்பெரிய நர்ஸு, அவங்க அத்தா டாக்டர் வரலாறு சொல்கிறது. ருஃபைதா அவர்களுடைய மதீனாவாசி, அவங்க மதீனால பிறந்தவங்க. மதீனாவாசியான ருஃபைதா அவர்கள் ரழியல்லாஹு தஆலா அவங்க அவங்களுடைய அத்தா டாக்டர். இந்த ருஃபைதா அவர்களும் மிகப்பெரிய நர்ஸு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, உகீமத் லஹா ஹைமத்தன் ஃபில் மஸ்ஜிதில் நபவி பிஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் நபவியிலேயே, மதீனால இருக்கக்கூடிய மதீனாவுடைய மஸ்ஜிது நபவி, மஸ்ஜிது நபவியினுடைய ஒரு ஓரத்தில் இவர்களுக்கு என்று தனி கூடாரம் அமைச்சு கொடுத்து தனி இடத்தை ஒதுக்கி கொடுத்து அந்த இடத்துல இருந்து ருஃபைதா அம்மையார் செவிலியர் வேலை பார்த்தாங்களாம். யாரும் காயம்பட்டு வந்தா அவங்களுக்கு மருந்து போடுறது, அவங்களுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே ருஃபைதா பின்த் ஸஅத் என்கிற ஒரு பெண்மணி, அந்த செவிலியர் தான் அவர்களுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியினுடைய ஒரு ஓரத்தை. அப்ப பள்ளிவாயில் என்பது, பள்ளிவாசல் என்பது
அல்லாவை வணங்குவதற்கு, அல்லாவை தொழுவதற்கு, அல்லாவை திக்ர செய்வதற்கு உண்டான ஒரு இடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுவும் அவசிய தேவை என்பதற்காக ஒதுக்கி கொடுத்து மருத்துவத்துக்குண்டான ஒரு நிலையை அதே பள்ளிவாசலுடைய ஓரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு செய்யறாங்கன்னா எவ்வளவு முக்கியத்துவம். போர்க்களங்களுக்கு போகும்போது திருமணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்மணிகளையும் அழைத்து போனாங்க போர்க்களங்களுக்கு. போர்க்களங்கள்ல போய் பெண்மணிகளுக்கு உண்டான வர்க்கம் என்னன்னா, வேலை என்னன்னா, அவங்க யாரெல்லாம் காயம்பட்டு கிடக்கிறார்களோ அவர்களுக்கு காயத்துக்கு மருந்து போடுறது, அவர்கள் இறந்து போனால் அவர்களை சுமந்து செல்வது. ஒரு சஹாபிய பெண்மணி அறிவிக்கிறாங்க, நாங்கள் இறந்த ஜனாசாக்களை மதீனா வரை சுமந்து போயிருக்கிறோம், தூக்கிட்டு போவோம். ஒரு பிணத்தை தூக்குகிற செயலை கூட சஹாபிய பெண்மணிகள் செய்திருக்கிறார்கள். அதுல அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு அய்மன் அல் ஹபஷியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு அம்மாரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹமனா பின்த் ஜஹஷ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு சுலைம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா என்றெல்லாம் பெயர் பொறிக்கப்படுகிற அளவுக்குண்டான செவிலியர்கள், நர்சஸ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்க்கால படைகளில் இருந்திருக்கிறார்கள். போர்படைகள்ல செவிலியர்களை நிகழ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நர்சஸ் அழைச்சிட்டு போனாங்க. காரணம் என்னன்னா, அவர்கள் தான் பக்குவமாக அதற்குண்டான வேலைகளை, அதற்குண்டான காயத்தை நீக்கிறது போக்குறது இதெல்லாம் ஆண்களுக்குண்டான வேலை. போருக்குண்டான ஏற்பாடுகள், போர் தயாரிப்பு, போர்ல போய் நிற்பது, இது ஆண்களுக்குண்டான வேலை. பெண்களை நிகழ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சென்றார்கள். எந்த அளவுக்கு வருகிறது என்றால், ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய பெண்மணியும் தன்னுடைய முதுகில் தண்ணீருடைய பேக்கேஜுகளை சுமந்து கொண்டு போர்க்களத்தில் ஓடுவார்கள். அப்படி அவர்கள் ஓடுகிற போது அவருடைய கரண்டை கால்கள் தெரியும் அளவுக்கு ஓடுவார்கள். ஹதீஸ் வருது, அந்த அளவுக்கு மறைச்சிருப்பாங்க எல்லாமே கீழே வரைக்கும். ஆனா ஓடும் போது ஆடையினுடைய விலகி கரண்டை கால்கள் வெளியில் தரும் அளவுக்கு ஸ்பீடா அவர்கள் ஓடுவார்கள். ஓடி ஆடி வேலை செய்கிற நர்சஸ் நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார்கள் என்று சொல்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தால சொல்வது போல, மன் அஹியாஹா ஃபகஅன்னமா அஹியன்னாஸ ஜமீஆ. அதனாலதான் மருத்துவத்துறைங்கிறது அவ்வளவு புனிதமான துறை. மற்றவர்களை பொறுத்தவரை டாக்டர் தெய்வமா நினைக்கிறோம்பாங்க, இஸ்லாம் அதுக்கு எதிரானது. அல்லாஹ்வாக இறைவனாக வணங்குவதற்கு அல்லாஹ் மட்டும்தான். ஆனால் எத்தனையோ பேரை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தாலா தன் வேலையை வாங்கிக் கொள்கிற மிக உயர்ந்த பணிகளில் ஒன்று இந்த மருத்துவத்துறை. ஒமன் அஹியாஹா ஃபகஅன்னமா அஹியன்னாஸ ஜமீஆ, அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஒருவர் ஒரு நபரை உயிர்ப்பிக்க செய்தால், உயிர் கொடுத்தா, அவர் மூத்தா போற கண்டிஷன்ல வரார், அவருக்கு உண்டான மருத்துவம் பார்த்து அவருக்கு உயிர் கொடுத்தா, ஃபகஅன்னமா அஹியன்னாஸ ஜமீஆ, ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் உயிர்ப்பித்தவர் போல என்கிறான் அல்லாஹ். ஒருத்தருக்கு உயிர் வாழ வச்சா அவர் ஒட்டுமொத்த சமூகத்தையும் உயிர் வாழ செய்தவர் போல என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தஆலா. அவ்வளவு ஒரு புனிதமான பணிதான். ஆனால் எப்ப அது புனிதம் அடைகிறது, எப்ப அது புனிதத்துவத்தை பெறுகிறது என்றால், அது இஹ்லாஸானதாக இருக்கும்போது, மன தூய்மை உள்ளதாக இருக்கும்போது. வெறும் காசு பார்க்கும் தொழிலா, அதுக்காக காசே டாக்டர்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு மார்க்க சொல்லல. டாக்டர்ஸ் அவங்க தொழில் தான், அவங்களுக்கு நான் பணங்கள் வாங்கணும். ஆனா அதையே என்ன வாங்கக்கூடாது, ஒரு ஏழை வர்றான், அந்த ஏழைக்கு என்ன தகுதியோ அதுக்கு தகுந்த மாதிரி. பொதுவா நான் ஆரம்பத்திலேயே சொல்றது உண்டு, மார்க்கத்துக்கு உதவுவது என்பது வெறும் பயான் பேசுறது தெளிவிக்கிறது மட்டுமல்ல, நாம் எந்தெந்த துறை சார்ந்து இருக்கிறோமோ அந்தந்த துறை சார்ந்து மார்க்கத்துக்கு எப்படி உதவ முடியுமோ அப்படி உதவுவது, அவ்வளவுதான். டாக்டரா இருந்தா அந்த டாக்டர், ஏழைகள் இருக்காங்களோ அவங்களுக்கு இலவசமா மருத்துவம் பார்க்கணும், இதெல்லாம் அவர் செய்யறது. ஒரு இன்ஜினியர் இருக்கிறாரா, அவர் பள்ளிவாசலா மற்ற விஷயங்களா இலவசமாவோ அல்லது மிக குறைந்த விலையிலேயோ பள்ளிவாசல் கட்டுறதுக்கு அவர் அவருடைய துறை சார்ந்து சமுதாயத்துக்கு அவரால் என்ன செய்ய முடியும்? நோட்டு புக் விற்கிறவங்க மட்டும் என்ன சும்மாவா, நோட்டு புக்கு பேனா பென்சில் விற்கிறவங்க கூட எவ்வளோ ஏழை மாணவர்கள் நோட் புக் கொடுக்கறது, அவங்களுக்கு பேனா பென்சில் கொடுக்கறது, இதுதான் அவங்கள அவங்களுடைய துறை சார்ந்து அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வது. இதுதான் நாம் செய்யக்கூடிய சரியான மார்க்கத்தினுடைய நிலைப்பாடுகள். இந்த வகையில தான் சமீபத்தில் ஏற்பட்ட வயநாட்டினுடைய அந்த நிலச்சரிவினுடைய மிகப்பெரிய வெள்ளத்தில் கூட இரண்டு கிராமங்களுக்கு நடுவில் இருந்த ஒரு பாலம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு போன நேரத்தில் ஒரு செவிலியர் சபீனா கூடலூரை சேர்ந்தவர்